வணக்கம் கேமர்ஸ். சண்டே நைட்டு வந்து சம்மர் கேம் ஃபெஸ்ட் கடையில் இருக்க எக்ஸ்பாக்ஸ் ஈவெண்ட் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் காமிக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட் எவ்வளோ நேரம் இருக்கும், என்னென்ன கேம்ஸ் காமிக்க போகிறாங்க, என்னென்ன கேம்ஸ் வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் பேசலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்பாக்ஸ் போன வருஷம் வந்து இதே மாதிரி நடத்துனாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, பெரிய பெரிய கேம்ஸ் காமிச்சாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது பார்த்துட்டு பிறகு டவுட் வந்திருக்கும், வெறும் எக்ஸ்பாக்ஸ் கேம் மட்டும் தான் காமிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பிசிலையும் மேபி சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன்லேயே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. போன வருஷம் ரிமைண்ட் பண்ணும்போது எக்ஸ்பாக்ஸோட ஃபஸ்ட் பார்ட்டி ஸ்டுடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அந்த டைம் வந்து ஏற்கனவே பெத்தேஸ்டாவில் அக்வேர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல ஸ்டுடியோ வந்து அக்வேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஆக்டிவிஷன் கிங் இது போல் கம்பெனிலாம் வந்து அக்வேர் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால அந்த கேம்ஸில் காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் ஸ்டுடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, நிறைய கேம்ஸ் காமிப்பாங்க. பட் போன ஈவெண்ட்டில் காமிச்ச கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகலை, எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி அப்டேட்ஸாக இருக்க போது ஃபேபிள் கேமாக இருக்கட்டும், அவாவ்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட முக்கியமாக ஸ்டார் ஃபீல்டுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதுதான், ஸ்டார் ஃபீல்ட் பற்றி இன்ஃபோ ஒரு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அப்டேட்ஸாக இருக்க போகுது. பட் இருந்தாலும் சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நாட் 7 சொல்லலாம், அதே மாதிரி பர்ஃபெக்ட் டாக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேபிள், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சினிமா ட்ரெயிலர் மட்டும் தான் காமிச்சாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நிறைய சினிமாட்டிக் ட்ரெயிலர்ஸ் தான். பட் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே கிடைக்க போகுது. தென் பிளேக் டெயில் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஸோ பிளேக் டெயில் ரெக்கினமோட கேம் பிளே காமிக்கலாம். ஸோ நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, நல்லாவே தெரியும். கேம் பாஸ்க்கெலாம் வரதில் அனௌன்ஸ் பண்ணுற கேம்லாம் மோஸ்ட்லி சொல்கிறேன், அந்த காரணத்தினால நிறைய பேர் பார்ப்பாங்க. போன எக்ஸ்பாக்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ஃபுல்லாக என்கேஜிங்காக இருந்தது. இந்த தடவை ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 95 மினிட்ஸுக்கு போகுது. சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது, மேபி எல்டர் ஸ்கால் 6 காமிக்கலாம், சினிமா ட்ரெயிலர் காமிக்கலாம், புது ட்ரெயிலர், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு ஃபேபரில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. யூபி சாஃப்டோட கேம் கூட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அது வந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. மேபி ஒரு சினிமா ட்ரெயிலர் அப்புறம் இந்த யூபி சாஃப்ட் ஃபார்வர்ட் நடந்தால் அதில் காமிக்கலாம். யூபி சாஃப்ட் ஃபார்வர்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஐ திங்க் இந்த ஈவெண்ட்டோட பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி என்ன இருக்க போதுன்னா, சப்போஸ் கொஜிமாவும் எக்ஸ்பாக்ஸும் சேர்ந்து ஒரு கேம் செய்கிறாங்களான்னு இந்த ஈவெண்ட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் காமிச்சா கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா கண்டிப்பாக கிடையாது. சில ரிப்போர்ட்ஸுக்கு கொஜிமா ஸ்டுடியோ வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைமிங் பற்றி பேசிடலாம். June 12th சண்டே நைட் 10:30 PM வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சம்மர் கேம் ஃபெஸ்ட்டோட 1 hour முன்னாடி தான். சம்மர் கேம் ஃபெஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க, அதே மாதிரி இதை கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப லேட்டாகிடும், கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா 12:00 முடிஞ்சிடும். ஸோ சூப்பரான டைமிங் தான் வச்சுருக்காங்க எக்ஸ்பாக்ஸு. ஸோ ப்ளே ஸ்டேஷன் இதே பண்ணால் நல்லாயிருக்கும். அங்கே யூஸ்வலாக 1:30 AM ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க, அது ரொம்ப அதிக ஆக்சுவலாக. நான் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து கோஸ்டிங் பண்ண போகிறேன், நம்ம சேனலில் சேர்ந்து பார்க்கலாம், நானும் கமெண்ட்ரி கொடுப்பேன், டிஸ்கஸ் பண்ணலாம்.